ஹலோ ஹலோ பசங்களா நான் உங்க ஸ்ரீலதா தயாளன் தயாலன் கதை சொல்ல வந்திருக்கேன் கேள்வி கொன்ற குற்றத்திற்காக குணபத்திரனை முதலில் எந்த வாயில் மந்திரி விசாரித்தார் என்பதற்கு வடக்கு வாயில் மந்திரி என்பதே சரி நேற்றைய கதையில் தனிமையில் அமர்ந்திருந்த விக்ரமவள்ளியின் மனசோர்வை போக்குவதற்காக செண்பகவல்லி கதை கூறி முடித்தாள் இப்போதாவது உன் மனசோர்வுக்கான காரணத்தை கூறு விக்ரமவல்லியே என்று கேட்டபோது விக்கிரமவல்லியும் இவ்வளவு தோழமையுடன் பழகி வரும் உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை உன்னிடம் பழகிய சிறிது காலத்திலேயே பாசமும் பற்றுதலும் ஏற்பட்டுவிட்டது என்னை நீ தோழியாக மட்டும் கொள்ளாமல் உன் சகோதரியாகவும் எண்ணியதால் நானும் உன் வாழ்க்கையை பற்றியே சிந்தித்ததன் விளைவுதான் இந்த சோர்வு இவ்வளவு அழகான அன்பான பல சிறப்புகள் கொண்ட பெண்ணாயிருந்தும் நீ திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் காரணம் என்று சொல்லி முடித்தாள் விக்ரமவள்ளி இவ்வளவு பிரியமாயிருக்கும் இவளிடம் இனிமேல் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்து செண்பகவல்லியும் தன் கதையை கூற தொடங்கினாள் அப்போது இங்கலா வனம் என்றொரு வனம் இருந்தது அந்த வனத்தில் இல்லாத மரங்களே இல்லை என்று கூறலாம் அந்த காட்டில் தேவி என்னும் பெயருடைய ஒரு அம்மன் ஒரு கோயிலில் இருந்து வந்தாள் அந்த அம்மன் சன்னதி எதிரில் ஒரு மூங்கிற்காடு உண்டு அந்த காட்டில் சல்லியன் என்றும் சல்லரி என்றும் பெயருடைய இரண்டு மாடப்புறாக்கள் இருந்து வந்தன அவைகளுக்கு நெடுநாட்களாக வாரிசு எதுவும் இல்லாதிருந்தன இவ்விதம் இவ்விதம் இருக்க தேவியின் அருளால் சல்லரி என்னும் புறா அந்த மூங்கிற் காட்டில் இரண்டு முட்டைகளிட்டு குஞ்சு பொரித்தது அந்த குஞ்சுகளை தங்கள் கூட்டில் வைத்துவிட்டு இறை தேட புறப்பட்டு சென்றன இவ்விதம் அவைகள் இரண்டும் செல்லவும் அன்று பெருங்காற்றில் மூங்கில்கள் ஒன்றோடொன்று உரசி அதனால் தீ ஏற்பட்டு பின்னர் காய்ந்த மூங்கிலில் பற்றி எரியவும் காடு முழுவதுமே தீப்பிடித்து எரிந்தது இதனால் அந்த இரண்டு புறாக்களும் கண்ணீர் விட்டு அழுதன அந்த இரண்டு புறாக்களும் தங்கள் கொஞ்சுகள் அநியாயமாக தீக்கு இரையானதால் இனி தாமும் உயிர் வாழக்கூடாது என்று முடிவு செய்தன அந்த தீயில் நாம் விழுந்து கருகி இறந்து போய்விட வேண்டும் என்று முடிவு செய்தன ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறந்து கீழ்நோக்கி வந்து தீயில் விழுந்து விட வேண்டும் என்றுதான் இரண்டு புறாக்களும் முடிவு செய்திருந்தன ஆனால் கீழ்நோக்கி வரும்போது சல்லிகன் என்னும் ஆண் புறாவானது தன்னுடைய எண்ணத்தை திடீரென்று மாற்றிக்கொண்டது அக்னியை விட்டு விலகி போய்விட்டது அதை கண்ட சல்லரி என்ற புறாவும் தீயில் விழாமல் பின்வாங்கி சல்லியனை திட்டி தீர்த்தது நீ இவ்விதம் சொன்னதை நிறைவேற்றாமல் போய்விட்டாயே இப்போது சாவதற்கு மறுத்த நீ இன்னும் உலகத்தில் எத்தனை காலம் வாழப் போகிறாய் என்று கேட்டு அதன் மீது ஆத்திரத்தையெல்லாம் கொட்டி தீர்த்தது இவ்விதம் பெண் புறா கோபத்தில் கூறவும் ஆண் புறா வருந்திய நிலையில் காணப்பட்டது பெண்களைப் போல ஆண்களுக்கு தங்கள் பிள்ளைகள் மீது பாசம் இல்லை என்றும் ஆண் பிள்ளைகளை நம்பவே கூடாது என்றும் மனம் வருந்தி கூறிய பின்னர் அந்த பெண் புறா தேவி சன்னதிக்கு வந்து தாயே சல்லியன் என்னும் ஆண் நான் சொன்ன சொல்லை நிறைவேற்றாமல் சென்று விட்டது இனிமேல் அந்த ஆண் வாழ்வது போன்று என் குஞ்சுகளைப் பிரிந்து என்னால் வாழ முடியாது நான் தீயில் விழுந்து இறந்து போவேன் இனி அடுத்த ஜென்மத்தில் நான் பெண்ணாக பிறக்க நேரிட்டால் எந்த ஆணையும் திருமணம் செய்யா வண்ணம் என் உடல் முழுவதும் செண்பகப்பூ பூ மனம் வீசிக் வேண்டும் நான் அரசு வம்சத்தில் பிறக்கவும் வேண்டும் இந்த வரத்தை நீ தந்திரள வேண்டும் என்று இங்கலாதேவியிடம் வேண்டவும் அவளும் அவ்விதமே தருவதாக வாக்களித்தாள் அதன் பின்னர் அந்த புறா அக்னியில் விழுந்து இறந்து போனது இந்த பிறவியில் விஜயரங்க மன்னனுக்கு பெண்ணாக பிறந்தது வேறு யாருமல்ல அந்த சல்லரிதான் அந்த சல்லரிதான் இப்போது செண்பகவல்லியாக இருக்கிறேன் என்று தன் கதையை கூறினாள் இந்த கதை முழுவதையும் அணில் உருவம் தாங்கிய பட்டி கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக மலையருவிக்கு பக்கத்தில் சென்று வேதாளத்தை அழைத்து தன் கூட்டை கொண்டு வரும்படி செய்து அதனுள் புகுந்தான் பழையபடி சல்லியனாக மாறி அங்கு புதைத்து வைத்திருந்த ஆயிரம் பவுன்களையும் எடுத்துக்கொண்டு நடுப்பகலில் நெடுந்தொலைவிலிருந்து வருவது போல களைத்து போனவனாய் விஜயரங்கராஜன் முன் வந்து சேர்ந்தான் விஜயரங்கராஜன் சல்லியராஜனை வரவேற்று அவனுடைய களைப்பு தீர பானமளித்து தம்முடன் அமர வைத்து உணவருந்த வைத்தான் பின்னர் இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதன் பின்னர் சல்லியராஜன் தான் கொண்டு வந்த ஆயிரம் பவுன்களையும் விஜயரங்கராஜன் முன்னால் எடுத்து வைத்து உரிய நேரத்தில் உங்களுக்கு தர முடிவ தர வேண்டுமல்லவா அதனால் இந்த காலக்கெடு முடிவதற்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன் என்று கூறினான் அந்த பவுன்களை அரண்மனை அலுவலர் ஒருவரிடம் கொடுத்து கருகூலத்தை சேர்க்க கூறினார் மன்னர் அன்று அவர்கள் இருவரும் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் காலையில் சல்லிய மன்னனை அழைத்துக் செண்பகவள்ளி இருந்த கோட்டைக்குச் சென்று சல்லிய மன்னனை அங்கே நிறுத்திவிட்டு விஜயரங்கராஜன் மட்டும் உள்ளே சென்று மகளை அழைக்கவும் செண்பகவல்லி தந்தையின் எதிரே வந்து வரவேற்றாள் செண்பகவல்லியிடம் விக்கிரமவள்ளியின் கணவர் வந்துவிட்டார் என்றும் அவளை அவருடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூற விக்கிரமவல்லியும் புறப்பட ஆயத்தமானாள் செண்மகவல்லி விக்கிரமவல்லியை பிரிவதை பற்றி பெரிதும் வருந்தினாள் அடிக்கடி விக்கிரமவல்லி வந்து போக வேண்டும் என்றும் அவளிடம் கேட்டுக்கொள்ளவும் விக்கிரமவல்லியும் அதற்கு தலையசைத்தாள் விக்கிரமவல்லிக்கு சில அன்பு அழைப்புகளை கொடுக்க வேண்டும் என்று கூறி சில பொருட்களை பொட்டலமாக கட்டிக்கொண்டு வந்து தன் தந்தையிடம் கொடுத்தாள் அதை மன்னன் விஜயரங்கராஜன் வாங்கி விக்கிரமவள்ளியிடம் கொடுத்து அவளை அழைத்து வந்து சல்லியராஜனிடம் ஒப்படைக்கவும் சல்லியராஜனும் விடை பெற்று சென்றனர் இருவரும் நடந்து சென்று பழைய மடத்திற்கு அருகில் உள்ள ஒரு மன நிழலில் அமர்ந்து பட்டி சல்லியராஜா வேடத்தை களைத்துவிட்டு முனிவரின் மனைவி போட்ட வேரை உபயோகித்து பழையபடி விக்ரமாதித்தனை ஆணாக செய்தான் நடந்தவற்றை விக்ரமாதித்தன் கூற தொடங்கிய போது அணிலின் உருவத்திலேயே அனைத்தையும் கேட்டுக்கொண்டேன் அண்ணா என்று பட்டி சொன்னான் விக்கிரமாதித்தன் சிரித்துக்கொண்டே சரி என்று கூறிவிட்டு நாம் வந்து நாட்கள் ஆகிவிட்டன நமக்கு காடாறு மாதம் முடிய போகிறது இன்னும் சிறிது நாட்களே உள்ளது அதற்குள் ஏதாவது செய்து செண்பகவல்லியை மனமுடிக்க வேண்டும் என்றான் பட்டியும் அதை பற்றிய கவலை வேண்டாம் அதற்கு தன்னிடம் ஒரு நல்ல திட்டம் உள்ளது என்றான் அது என்ன திட்டம் என்று நாளை பார்ப்போமா இன்றைய கேள்வி விக்ரமவல்லியின் கணவர் பெயர் என்ன ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பசங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ பசங்களா நான் உங்க ஷீலதாதையார்